விசிகாவுடைய தலைவர் திரு திருமாவளவன் நான்கு பக்க அறிக்கை கொடுத்திருக்கிறாரு. திரு விஜய் அம்பேத்கர் தொடர்பான ஒரு நூல் வெளியீட்டு விழாவுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார். அந்த வெளியீட்டு விழாவை நடத்துறது விகடன் நிறுவனமும் இவர் கட்சியில் இருக்கக்கூடிய துணை பொதுச் செயலாளர் திரு ஆதவர்ஜனுடைய வாய்ஸ் ஆஃப் காமன் நிறுவனமும். அதுதான் சர்ச்சைக்கான மையப்புள்ளி. அதனால் விஜயோடு விசிகா வந்து கூட்டணிக்கு போய்விடுமோ அப்படின்னு பேசப்பட்டதன் அடிப்படையில் தெளிவுபடுத்தியிருக்கிறார். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, திமுக கூட்டணியில் தான் இருக்க போகிறோம் அப்படின்னு தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு நெருக்கடிக்கு தள்ளப்பட்டிருக்காரா திரு திருமாவளவன்? தானே தள்ளிக்கொண்டார் நெருக்கடிக்கு, தானே அவர் தள்ளிக்கொண்டார் என்று தான் நினைக்கிறேன். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் வந்து ஒரு கூட்டணியில் இன்றைக்கி இருக்கீங்க. அந்த கூட்டணி ஒரு வெற்றி கூட்டணி, கொள்கை கூட்டணி. நான் அடிக்கடி சொல்வது போல் இட்ஸ் சோஷியல் கொலிஷன். கடந்த காலங்களில் வந்து இடப்பங்கீடு தான் இருக்கும். இது வந்து ஒரு கொள்கை அடிப்படையில், மதச்சார்பின்மை என்ற அப்பழுக்கற்ற கொள்கைக்காகவும், நாடு முழுவதும் இன்று சுற்றி வளைத்து கொண்டிருக்கக்கூடிய பெரும்பான்மை மதவாதத்திற்கு எதிராகவும் கட்டமைக்கப்பட்ட ஒரு அருமையான கூட்டணி. மூன்று தேர்தல்களில் அவங்க வெற்றியை பெற்றிருக்காங்க, அதெல்லாம் கரெக்டு தான். அசம்பிளி எலெக்ஷனுக்கு இன்னும் 1.5 வருஷம் இருக்குது. இப்போ சமீப நாட்களில் குறிப்பாக விஜய் அவர்கள் அக்டோபர் 27 அந்த மாநாட்டுக்கு பிறகு, இது ஐ திங்க் 5வது முறையோ 6வது முறையோ ஒரு தன்னிலை விளக்கம் நண்பர் திருமா அவர்கள் கொடுக்குறார். ஏற்கனவே ஒரு இப்போ தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுத்தார் News 18க்கு, அதன் பிறகு ஒரு பத்திரிகைக்கு பேட்டி கொடுத்தாரு, அப்புறம் இம்ப்ராம்டோ ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் 4-5 கொடுத்தாரு, அப்புறம் ஒரு அறிக்கையை இன்றைக்கி கொடுத்துருக்காரு. அது நேற்று நள்ளிரவு, இன்றைக்கி 8ஆம் தேதி, 7ஆம் தேதி நள்ளிரவில் 8ஆம் தேதி அதிகாலையில் ஸ்மால் அவர்ட்ஸ்வாங்க, அதில் 1.5 மணிக்கு கொடுக்க வேண்டிய அவசியம். ஒரு 4 பக்கம் லாங் ஸ்டேட்மெண்ட்டு, ரொம்ப ஹார்ஷ் வேர்ட்ஸ் இருக்குது. எங்கேயோ டிஸ்டர்ப் ஆயிருக்காருன்றது மட்டும் தெரியுது. திரும்ப திரும்ப நாங்கள் ஒரு கூட்டணியில் இருக்கோம்னு சொல்கிறது வந்து எனக்கு, என்னால் நான் என்னுடைய அனுபவத்தில் சொல்லுகிறேன்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் அதிர்ச்சி. அவருக்கு அப்படி ஒன்று இல்லை, நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொரு விஷயம், கார்த்திகேயன் ரொம்ப லைட்டர் வைண்டில் நான் சொல்கிறேன், அதாவது வந்து பாலிடிக்ஸ்லையும் லவ்லையும் இல்லைன்னா இருக்குன்னு அர்த்தம், இருக்குன்னா இல்லைன்னு அர்த்தம். இஃப் சம்படி ப்ரப்போசஸ், ஆன்சர் இஸ் நோனா இஸ் எஸ், இஃப் த ஆன்சர் இஸ் எஸ்னா நோ, இது ஒரு சொல்லாடல். அரசியல்லையும் காதல்லையும் இல்லைன்னா இருக்குன்னு அர்த்தம், இருக்குன்னா இல்லைன்னு அர்த்தம். சி இட்ஸ் அ இது வந்து கான்ஸ்டன்ட்லி சேஞ்சிங் சுச்சுவேஷன். 1.5 வருஷம் இருக்குது. இவங்க திமுக கூட்டணியில் தொடர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் தான் மிக அதிகம், வேறு வழி இல்லை அவங்களுக்கு. அதெல்லாம் அதிலிருந்து பிரிக்க ஒரு சதி நடக்குது, அந்த சதிக்கு கருவியாக விசிகாவை பயன்படுத்துகிறாங்கன்னு அவர் சொல்கிறார். திமுக கூட்டணியை உடைக்க சதி நடக்கிறதுன்றது உண்மையாகவே வச்சுப்போம், சதி செய்கிறது அவங்களோட வேலை, நீங்கள் ஏன் பலியாகிறீங்க, அதுக்கு ஏன் பதில் கொடுக்குறீங்க? சி அவர் சொல்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்டில் வந்து சனாதன சக்திகள் அப்படி இப்படின்லாம் அவர் சொல்கிறாரு, டிஎம்கே அலையன்ஸை பிரேக் பண்ணுறதுக்கு முயற்சி நடக்குதுன்றது, அதை நான் ஏற்றுக்கிறேன். எஸ் கட்சி சாராத பத்திரிகையாளர்கள் கூட ஒரு இடத்துல, அது ரொம்ப தவறான வார்த்தை, அபத்தமானது. அதாவது வந்து ஒரு சில பத்திரிகையாளர்கள் உடைக்கிற அளவுக்கு உங்கள் கூட்டணி வலுவாக இருக்குன்னா அது உடஞ்சே போகட்டும், அப்படி இல்லை, உண்மையிலே அப்படி இல்லை. அதனால தான் நான் சொல்கிறேன், இது கொள்கை கூட்டணி, இட்ஸ் அ சோஷியல் கொலிஷன். திருமா வந்து ஒரு நல்ல தலைவர், வேறு சில தலைவர்கள் மாதிரி வந்து 5 சீட்டுக்கு 4 சீட்டுக்கு ரைட்டில் கையை காமிச்சு லெஃப்டில் இண்டிகேட்டரை போட்டு நேராக போகக்கூடிய தலைவர் கிடையாது. அவர் ஒரு பாலிசியில் அவர் தெளிவாக, மதச்சார்பின்மைன்ற கொள்கையில் அவர் தெளிவாக இருக்கார், கிறிஸ்டல் கிளியராக இருக்கார். 10 ஆண்டு மோடி ஆட்சி காலத்தில் நாடு முழுவதும் எவ்வளவோ தலித் லீடர்ஸ் வந்து பிஜேபி கிட்ட சரண்டர் ஆனப்போ, அப்படி சரண்டர் ஆகாமல் ஒரு இண்டிபெண்ட் லைன் எடுத்து ஆன்டி பிஜேபி ஸ்டாண்டில் உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு தலைவர் தான் திருமா. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. சிக்கல் எங்கே வருதுன்னா, இங்கே ஒரு எலெக்டட் கவர்மெண்ட் இருக்குது, இந்த கவர்மெண்ட்டை எதிர்கொள்கிறதுல, இந்த கவர்மெண்ட்டுக்கு எதிரான விஷயங்களை, மக்களை பாதிக்கிற இந்த அரசாங்கத்தோட செயல்பாடுகளை விசிகே எப்படி அணுகுதுன்றதுல தான் சிக்கலே வருது. இன்னொரு முக்கியமான விஷயம், இதுதான் ரொம்ப முக்கியமானது. 1, இந்த விளையாட்டை யார் ஆரம்பித்தா? திரும்ப திரும்ப வந்து கடந்த 27ஆம் தேதி விஜய் மாநாட்டுக்கு பிறகு கட்சியை உடைக்கிறாங்க, விசிகா உடைக்கிறாங்கன்னு திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காரு. நான் ஒரே ஒரு கேள்வி தான் நண்பர் திரும்பவை பார்த்து கேட்குறேன், யார் சார் இதை ஆரம்பித்தா? ஆதவர்ஜுனா யார்? அவருக்கு தொடர்ச்சியாக கொடுத்த பேட்டிகள் 27ஆம் தேதிக்கு முன்னால், உங்கள் தொலைக்காட்சி உட்பட உங்களுக்கு கொடுத்தாருன்னு நினைக்கிறேன் அந்த பேட்டி. அதன் பிறகு 27ஆம் தேதி விஜய் அவர்கள் அந்த மாநாடு முடிஞ்ச 1 ஹவரில் ஒரு ட்வீட் போட்டார் அவர், ஆதவர்ஜுன் எஸ் வாழ்த்து தெரிவிச்சு, விஜய்க்கு வாழ்த்து தெரிவிச்சு. அப்புறம் விகடனோட அந்த புத்தகம் வெளியிட்டு விடா, அந்த டாட்ஸை கனெக்ட் பண்ணுறதுன்றது காமன் சென்ஸ். இன்னைக்கு இவ்வளோ பெரிய அறிக்கை கொடுக்கக்கூடிய திருமா அவர்கள் இதை யார் ஆரம்பிச்சா? அப்புறம் பழைய மற்றவங்க மேலே, சனாதன சக்திகள் மேலேயும் பத்திரிகையாளர்கள் வரைக்கும் வந்துட்டார் அவர். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, ஒரு முதிர்ச்சி அடைந்த 25 ஆண்டுகால தலைவர், 99, 2000 ஆண்டுகளிலிருந்து நான் அவரை பார்க்கிறேன். ஒரு ஆங்கிலத்தில் சொல்கிறேன், ரொம்ப லெவலெட்டட் ஒரு லீடர், அவருக்கு வந்து ரொம்ப மெச்சூர்டு பாலிட்டிஷியன், கிறிஸ்டல் கிளியர், அவருக்கு வந்து சிந்தனை தெளிவு உண்டு. இன்றைக்கி நாட்டில் வந்து செக்குலரிசத்துக்காக வந்து தன்னுடைய கட்சியை வந்து வெற்றி பாதையில் அழைத்து செல்லக்கூடிய வெகு சில தலைவர்களில் அவரும் ஒருவர். ஏன் வந்து திமுக விஷயத்தில், அலையன்ஸ் விஷயத்தில் இவ்வளவு தடுமாற்றம்? நீங்கள் கூட்டணியில் தான் இருக்கீங்க, அதை தினம் தினம் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன வந்தது?